உண்மையை சொல்லுடா சார். உன் கூட்டாளி எங்கடா? எனக்கு தெரியாது சார். இந்த பாரு, 100வது தடவையா இதைத்தான் சொல்ற? 101வது தடவையாவது உண்மையை சொல்லு சார். எனக்கு தெரியாது சார். யோ, அந்த பிரியாணி அடியா சாப்பிடுறா சார். சாப்பிடா. இப்பயாவது உண்மையை சொல்றா? உங்க மேல சத்தியமா எனக்கு தெரியாது சார். 103, அந்த ஐஸ்கிரீமை கொடு. சாப்பிடுறா சாப்பிடுறா சார். சார், எதுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் சாப்பிட சொல்றாரு? முட்டாள்தனமால இருக்கு. 4 தட்டு விசாரிக்கிறதெல்லாம் வேற ஸ்டைலு. 4 தட்டுல வச்சு விசாரிக்கிறதான இவரோட ஸ்டைலு. உண்மையே சொல்லு சார். உங்க மேல சத்தியம் எனக்கு தெரியாது சார். யோ, அந்த ஃபைன் ஐடியா. எனக்கு இல்லையா, அவனுக்கையா சார்? சார், தூங்க வருது சார். இப்ப விருந்தாடா வச்ச நினைச்ச? உண்மையை சொல்லல, உன்னை தூங்க விட மாட்டேன். சார், சாப்பிட வச்சு அடிக்கிறீங்களே சார், இது உங்களுக்கு நியாயமா இருக்கா சார்? ஹலோ சார். சரிங்க சார். யோ, அவனை விடுங்க. ஏய், இப்ப போ, உனக்கு என்கவுண்டர் தான். அப்புறம் வச்சுக்கிறேன். ரெக்கமெண்ட் ரெக்கமெண்ட் ரெக்கமெண்ட், இதே வேலையா போச்சு உனக்கு. ஒரு அக்யூஸ்ட குடிச்சு சுதந்திரமா விசாரிக்க முடியுதா? எவனாச்சும் புகுந்து காரியத்தை கெடுத்து சார். குட் மார்னிங் சார். யார் நீ? போலீஸ் சார். நான் என்ன பொறுக்கி நான் சொன்ன? ஓ, டியூட்டியில ஜாயின் பண்ண வந்திருக்கியா? ஆமா சார். நேத்தே ஜாயின் பண்ண வேண்டியது. ஆமா சார். கொண்டாட்டி புள்ளி எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வர ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. ஆமா சார். யோ பரதேசி, ஒரு நாள் லேட்டா வந்துட்டு விளக்கண மாதிரி நிக்கிற? அக்யூஸ்ட் இன்னைக்கு பிடிக்க சொன்ன நாளைக்கு போய் பிடிப்பியா? போய போய் சரியா போய் இல்லையா? எஸ் சார். ஐஸ்கிரீம் கொடுத்து அடிக்கிறார். விடுங்க சார். சார், என்ன விட்டுருங்க சார். என்னடா பண்றேன் சார்? என் ஃப்ரெண்ட் பண்ண தப்புக்கு என்ன கூட்டு வந்து என்கவுண்டர்ல போட்டுருன்னு சொல்றாரு சார். அதுக்கு பிரேக்க கழட்டி விட்டோம் சார். போ, போறேன் சார். சார், எங்கடா போற? இந்த பக்கமா போறேன் சார். இந்த பக்கம் போனா காப்பாத்திருவானே. இந்த அங்கப்பங்கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு சரிங்க சார்.
சீக்கிரம்
என்னது கோழி பறந்துருச்சா? ஏன் கிட்ட இருந்து தப்பிக்குமா? இத வர பாரு எங்க. அம்மாக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசமே தெரியல. பாத்து, உன் பொண்ண பாக்க வர மாப்பிள்ள கடைசியில உன்ன கட்டிக்கிறேன்னு சொல்ல போறான். நிறைய மார்க் வாங்கணும்னு அர்ச்சனை பண்ணியா? இல்ல. அப்போ உங்க அம்மாக்காகவா? இல்ல. உனக்காகவா? இல்லடி. பின்ன யாருக்குடி பண்ண? உனக்காக தான். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, அதுக்காக தான். படிக்கிட்டு பாருங்க சார். வாங்க அப்படியே கீழே போலாம் சார். நம்ம ஒரு இடத்தை காமிச்சா அந்த ஆளு ஒரு இடத்தை பார்த்துட்டு இருக்கா? அந்த சைடு பார்ப்போம் சார். வாங்க சார். இல்லப்பா சார், நான் ஒரு ஆள்,
எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு சார்? வீடு தான் சார் பெருசு, வாடகை ரொம்ப கம்மி சார். பூட்டி வச்சிருந்தா தூசி பண்ணியிருந்தா சார் வீட்டை வாடகைக்கே விடுறாங்க சார். இங்க இருக்கிற எல்லா பொருளையும் யூஸ் பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை வராது சார். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். அப்படியா? ஆமா சார். வீடு சரி, சாப்பிட்றதுக்கு சார் கொஞ்சம் தூரத்தில் அம்சவள்ளி ஹோட்டல்னு ஒன்று இருக்கு சார். இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற வயசு பசங்கள்லேருந்து வயசான வரைக்கும் அம்மாவுக்கு தெரியாமல் பொட்டாடி தெரியாமல் அங்கே தான் சார் தினமும் சாப்பிட வருவாங்க. என்ன இவ்வளோ சொல்லி யோசிக்கிறானே சார், அம்சவள்ளி ஹோட்டலில் சாப்பாடு அம்சமாக இருக்கு, அம்சாவும் அம்சமாக இருப்பாங்க சார். பாடு பாடு மச்சான் நீ பாடு, பாட்டும் கூட நம்மளோட சாப்பாடு. ஆடு 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 மச்சான் நீ ஆடு, சொல்ல போற சாப்பாட்டின் வரலாறு. அச்ச தண்ணி என் கைப்பட்டா பஞ்சாமிருதம் ஆகும், பந்தி வச்ச ஆளுக்கெல்லாம் ஆயுள் கூடி போகும். பச்ச தண்ணி என் கைப்பட்டா பஞ்சாமிருதம் ஆகும், நான் பந்தி வச்ச ஆளுக்கெல்லாம் ஆயுள் கூடி போகும். பாடு 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 மச்சான் நீ பாடு, பாட்டும் கூட நம்மளோட சாப்பாடு. குறைக்கும் கத்திரிக்காயும் சாமச்சோறு சூட்ட ஏத்தி முறுக்கும். கீழா நெல்லி சேர்த்துக்கிட்டா காமாலய விரட்டும், பாற போல கல்ல கூட வாழத்தண்டு கரைக்கும். புசணிக்காயில் புரத சத்து, அவரக்காயில் சீரண சத்து, முருங்கக்காயில் இரும்பு சத்து, முள்ளங்கியில் நீர் சத்து. கொண கொணன்னு பேசும்போது மிளகு ரசம் கேளு, கண கணன்னு காய்ச்சல் வந்தா தூது வள தூளு. பாடு 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 மச்சான் நீ பாடு, பாட்டும் கூட நம்மளோட சாப்பாடு. ஆடு 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 மச்சான் நீ ஆடு, சொல்ல போற சாப்பாட்டின் வரலாறு. வெச்ச கொண்ட கடல உடம்பு பலத்தை கூட்டும். பாவக்காயில் குழம்பு வச்ச சக்கர நோய போக்கும், பல கொட்ட சேர்த்துக்கிட்ட உடம்பு சுகம் கேக்கும். வெண்டைக்காய வதக்கி தின்னு விடிய கால கடமை ஜாலி, சுண்டக்காய சேர்த்துக்கிட்ட வயிற்றில் உள்ள பூச்சி காலி. கரு கருன்னு முடி வளர கறிவேம்பு சாரு, கலகலன்னு உடம்பிருக்க கேழ்வரகு கூழு. பாடு 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 மச்சான் நீ பாடு, பாட்டும் கூட நம்மளோட சாப்பாடு. ஆடு 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 மச்சான் நீ ஆடு, சொல்லி புட்ட சாப்பாட்டின் வரலாறு.
என்னாச்சுடி? ஏன் அழுற? சொல்லுடி. என்னோட அடிச்சிட்டான். எதுக்கு அடிச்சான்? லவ் பண்ண சொல்லி அடிக்கிறான். சரி, நல்ல பையனா இருந்தா லவ் பண்ண வேண்டியதானே. ஐயோ, அவ என்ன லவ் பண்ண சொல்லி அடிக்கல, உன்ன லவ் பண்ண சொல்லி அடிக்கிறா. என்னது? என்ன லவ் பண்ண சொல்லி உன்ன அடிக்கறானா? யாருடி அவன்? எங்க இருக்கான்? வந்து காமி வா. விடு, நீ அவனை தேடி போக வேண்டாம். அவனே ஸ்கூல் முடிஞ்சது உன்ன பார்க்க வரானா? அக்கா. என்னது, அவ்வளவு வயசாயி போச்சா எனக்கு? ஆம்ச வேணினே கூப்பிடு. எல்லாம் ஒரு மரியாதைக்கு தான் அக்கா. சார் தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஏட்டையா, நல்ல சாப்பாடு வந்து கேட்டாரு, அதான் நம்ம ஹோட்டலுக்கு கூட்டு வந்தேன். அப்படின்னா உனக்கு நான் கமிஷன் கொடுக்கணுமா? உங்கள்ட்ட தான் கமிஷன் கேட்பானா? சரி சரி, நீ போ, சார நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. சார் வர. சார் சரக்கடிக்கலாமா? சரக்கா? இங்கயா? எனக்கு எல்லா ரூல்ஸும் தெரியும் சார். சரக்கடிச்சு கலாட்டா பண்ணிட்டு அப்புறம் போலீஸ் கோர்ட்டுன்னு நாயா அலையணும். ஐயோ, அதெல்லாம் நம்மளால முடியாது. நான் சட்டத்தை மதிக்கிறவ. சார், தினமும் இப்படிலாம் இல்ல சார். எனக்காவது ஒரு நாள், அதுவும் கலாட்டா பண்ணாத கஸ்டமரா இருந்தாதா, இனிமே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நான் விட மாட்டேன் சார். சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? கையில அடிபட்டு இருக்கு, ஒரு லெட்டர் எழுதி தர முடியுமா? ப்ளீஸ் எழுதி கொடுங்களேன். அந்த சிரமம்லாம் உங்களுக்கு எதுக்கு? இதாங்க. என்ன எழுதணும்? மேல மன்னிப்பு கடிதம் எழுதிக்கோங்க. அப்புறம் எப்படியோ எந்த வகையிலயோ என் மனசுல நீ இடம் பிடிச்சிட்ட. உன் மனசுல எப்படி இடம் பிடிக்கணும்னு தெரியல. அதான் உயிர் உயிரான ஃப்ரெண்ட் அடிக்க வேண்டியதா போச்சு. நடக்குதா இல்லையான்னு நாளைக்கு வந்து சொல்லு. அப்புறம் நான் சொல்றேன் உனக்கு லவ் வருமா வராதானு. வரட்டா? எங்கடி அந்த கிறுக்கன்? தெரியலையே, பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். இத பார், நான் வழக்கத்துக்கு மாறா நல்லா தூங்குனேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா அரட்டையும் அடிச்சேன். போதுமா? தோர. என்னடா இது? வந்துருச்சு. என்னடா வந்துச்சு? லவ் வந்துருச்சு. அறிவிலையா உனக்கு? எனக்கு ஒரு லவ்வும் வரல, ஒரு கன்றாவியும் வரல. வந்துருச்சு. நீ சொல்றத வச்சு பாக்கும்போது நீ வழக்கம் போல இயல்பா இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பத்தியே தான் நினைச்சிட்டு இருந்திருக்கேன். அத வச்சு தான் சொல்றேன், உனக்கு லவ் வந்துருச்சு. வரல வரல வரல. அமைதியாரு, எதுக்கு டென்ஷன் ஆற? நீ வரலன்னு சொல்ற, நான் வந்துச்சுன்னு சொல்றேன். இத ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி? இந்த லெட்டரை பிரிக்காம படிக்காம அப்படியே நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்தேன்னு வெச்சுக்கோ. உனக்கு லவ் இல்லன்னு ஒத்துக்கறேன். ஹேய், நல்ல ஐடியாடி. இந்த லெட்டரை பிரிக்காம படிக்காம அப்படியே நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துற. அப்புறம் உன்னை ஃபாலோ பண்ண மாட்டல்ல? அதுக்கு அப்புறம் என்ன ஃபாலோ பண்ண மாட்டல்ல? யப்பா, இந்த லெட்டர்ல நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துப்பேன். உனக்காக உயிரை கொடுப்பேன். உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவேன். உன் கண்ணில் கடைசி வரைக்கும் ஆனந்த கண்ணீரை தான் பார்ப்பேன். அப்படி இப்படின்னு இல்லை, எதுவும் எழுதலை. அதையும் தாண்டி ஒன்று எழுதியிருக்கு. பார்த்தா? டேய் சார், வணக்கம் சார். என்னடா சார் இந்தாங்க சார்,
சார் இனிமே என்ன என்கவுண்டர் அது இதுன்னு சொல்லி மிரட்டாதீங்க சார். என்னடா எனக்கே லஞ்சமா? அப்படி கூட வச்சுக்கலாம் சார். என் பெர்மிஷன் இல்லாம என் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்ததே தப்பு, அதுவும் இல்லாம எனக்கு லஞ்சம் கொடுக்கறது அதை விட பெரிய தப்பு. இனிமே இந்த பக்கம் வந்தா உண்மையிலேயே உனக்கு என்கவுண்டர். நான் ஏன் சார் இனிமே இங்க வர போறேன்? பாடி வா. ஷைனிங் எல்லாம் ஓவரா இருக்கு. முன்னாடி எல்லாம் என்ன தேடி தானா வருவேன், இப்போ உன்னை வர வைக்க ஒரு ஆள் அனுப்ப வேண்டியதா இருக்கு. ஒரு ஃபோன் பண்ணுங்க, நானே வந்துடுறேன். வாயா வா. வழக்கம் போல லேட்டா? சார் வர்ற வழியில மல்லிகைப்பூ அல்வாவும் கேட்டாங்க. மல்லிகைப்பூவை மதுரையிலயும் அல்வாவை திருநெல்வேலியிலயும் வாங்கினியாக்க? எப்ப பார்த்தாலும் லேட்டா வந்துட்டு ஏதாவது காரணம் சொல்றதே ஒரு வேலையா போச்சு உனக்கு. ஆமா தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு பொம்பளை பிள்ளை சார். கல்யாணம் முடிஞ்சு ஒரே வருஷத்துல குழந்தை பிறந்துச்சா, இல்ல உன் பொண்டாட்டி புள்ள புள்ளன்னு புலம்புனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்துச்சா? சார் குடும்பத்தை போய் ஸ்டேஷனுக்கு போய் பெரிய ராயல் ஃபேமிலி. பிரேக் கழட்டும் போது உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், இன்னைக்கு நீங்க பாம்பு போடும்போது என்கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்க. எதிரிக்கு எதிரி நண்பா சார். சரிங்க சார், சரிங்க சார். ஹே, அந்த கவருக்குள்ள என்ன எழுதி இருந்தது? அந்த கவர் அப்படியே தான் இருக்கு. ஆமா, அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்லடி, அவனுக்கு பதில் சொல்லணும்ல. அவனுக்கு பதில் சொல்லவும் மாட்டேன், அவனுக்காக வெயிட் பண்ணவும் மாட்டேன். நான் இப்போ லைப்ரரிக்கு போறேன், நீ வந்தாவா வராட்டி போ. ஹே ஹே, ஹே, இந்த வயசுல படிக்க வேண்டிய புக் அது. எனக்கு பிடிச்சத நான் படிக்கிறேன், உனக்கு பிடிச்சத நீ படி. நீ சொன்ன மாதிரி நான் இதை பிரிக்கல படிக்கல, போதுமா? இனிமேலும் என்ன ஃபாலோ பண்ணாத, இந்த புடி. லூசாடா நீ, அதான் பிரிக்கல படிக்கலன்னு சொல்றல, அப்புறம் சும்மா இப்படி இப்படிங்கற. போய் சொல்லாத, இந்த லெட்டரை பிரிக்காம படிக்காம இப்படி சொல்ல மாட்டேன். இந்த காலத்து பொண்ணுங்க லெட்டர் எப்படி கிழிக்காம பிரிப்பீங்கன்னு தெரியும், கிழிச்சது மறுபடியும் எப்படி தெரியாம ஒட்டுவீங்க அப்படிங்கிற டெக்னிக் எங்களுக்கும் தெரியும். அறிவு இருக்கா உனக்கு? ஸ்டாப், அந்த லெட்டர் உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடு. அந்த கவரை பிரி, அதுல நான் எழுதி இருக்கிறது சொல்றது கரெக்டா இருக்கான்னு பாரு.
ஆமாடி, அவ சொல்றது கரெக்ட் தான். என்னடி சொல்ற? அவ என்ன எழுதிருக்கானோ அதை தான் நீயே சொல்ற. எங்க குடு. ஹே, உண்மையில நீ அவனை லவ் பண்றியா? நான் உங்களுக்குள்ள இடைஞ்சலா இருக்கேனா? நான் வேணா போட்டா நீங்க ஃப்ரீயா பேசுங்க. ஹே லூசு, இல்லடி. இத பிரிக்காதவங்க யாருமே இத தான் சொல்லுவாங்க. இவன் தான் அதை எழுதி வச்சிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கான். நீ தான் லவ் வந்து வராத மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்க. ஹே, இப்போ என்ன? உன் மேல லவ் இல்ல, நான் ப்ரூவ் பண்ணனும், அவ்வளவுதானே? பண்ணு. ஜெனிஃபா, நீ இங்கே இரு. நீ வா. வரேன். ஏய், ஓடாத, நில்லு நில்லு. ப்ளீஸ் ப்ளீஸ் நகரு. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா, நான் சொல்றதை கேளுமா. நகரு, எனக்கு உன் மேல லவ் இல்லன்னு ப்ரூவ் பண்ணனும். கையெடு. ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுடா. உன்னை சாக விட மாட்டேன். இப்படி ஒரு தப்பான முடிவு எடுப்ப நினைச்சு கூட பார்க்கல. என்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு, நில்லு. இப்பதான் உன் மேல லவ் இல்லைன்னு தண்ணியில் தள்ளி விட்டேன். இன்னும் உனக்கு அறி வரல. ஒரு நிமிஷம், அந்த பக்கம் பாரு. அங்கே தள்ளி இருந்தனா பாறையில விழுந்து செத்துருப்பேன். இந்த பக்கம் பாரு, இங்கே தள்ளி விட்டுருந்தனா டெட் பாடி கூட கிடைச்சிருக்காது. அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம தண்ணி இருக்கிற இடத்துல ஏன் தள்ளி விட்ட? ஏன்னா நான் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சாகக்கூடாதுன்னு யார் நினைப்பாங்க? என்ன லவ் பண்றவங்க தான். என்னடா சொல்ற? Thank you.
யோசிச்சு பார்க்காத. உன்னை பார்க்காவிட்டால் தூக்கம் மீது கனவை போகாதே. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், பின்னாடி தெரியாத என் நினைப்பே. உன்னை தவிர வேறு எனக்கு எதுவும் தெரியாதே, எதுவும் தெரியாதே. நான் தள்ளி போன காதல் வருமா நீயும் சொல்லிவிடு. நான் தொல்லை செய்தால் ஆசை வருமா சொல்லு. ஆறுமுகம் தானே சட்டைய கலெக்டர், கலெக்டரா சட்டைய, கலெக்டரா சட்டைய. போலீஸ்ல வேலை கொடுக்க மாட்டீங்களா? அதா நான் போலீஸ் ஆயிட்டேன். அதா நான் போலீஸ் ஆயிட்டேன். என்ன அங்கிள், நீங்க ஒரு ஏட்டு போய் போய் ஒரு பைத்தியக்காரன் கிட்ட பயப்படலாமா? ஜாக்கெட் கிழிஞ்சு இருக்கு தெரியலையா? இனிமேனி சிரிக்கவே கூடாது.
தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருந்தாச்சு. ஏன் அழற சொல்லு ஜெனிஃபா, இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீ அப்போல இருந்து அழுதுட்டே இருக்க, நான் கேட்டுட்டே இருக்கேன். இப்ப நீ சொல்லலன்னா வண்டி நகராது. அவன் அடிச்சிட்டான். எதுக்கடியே அடிச்சான்? அதான் நான் அவனை லவ் பண்ணான்னு சொல்லிட்டேனே. ஐயோ, அதுக்கு தான் அடிச்சான். ஓஹோ, அப்படியா? சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இனிமே அவன் எதிரில வந்தானா ஈட்டிசிங்ல உள்ள தள்ளிடலாம். ஐயோ, ஈட்டிசிங்கா? அதெல்லாம் வேணாடி, என் பேர்லாம் பேப்பர்ல வரும். உன் பேர் மட்டும் இல்ல, போட்டோவும் வரும். ஐயோ, அதெல்லாம் வேணாடி, நாலு பேர் வாங்கி படிப்பாங்க. நாலு பேர் இல்ல, 4000 பேர் படிக்கட்டும். அப்பதான் எல்லாருக்கும் நம்ம மேல பயம் வரும்டி. ஐயோ, அதெல்லாம் வேணாடி, எல்லாம் பெரிய பிரச்சனையா. ஐயோ, எதுக்கு நீ பயப்படுற? பயப்படல, என் நோட்டு வீட்ல இருக்கு, அதை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ ஸ்கூலுக்கு போ. ஆ, போ போ, சீக்கிரம் போ. அண்ணன் தங்கச்சின்றது கோமல வழிக்கு தெரிஞ்சு போச்சா? அதெல்லாம் தெரியாதுடா. நானும் நீ அண்ணன் தங்கச்சிங்கிற விஷயம் தெரியாது. ஆனா இனிமே நீ அவளை பார்க்க வராத, அவன் மாடி விட்டுருவாளோ. எனக்கு ரொம்ப பயமா போச்சு. எனக்கு இருக்கிறது ஒரே அண்ணன். எங்க நீ அவளை பார்க்க வந்துருவியோ தான் நான் அலறி அடிச்சுட்டு ஓடி வரேன். தயவு செய்து அப்படியே கிளம்பி போயிடுறா. அது உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்க, நீ எங்க பாத்துட்டு இருக்க? பண்ணி சைக்கிள்ல போனப்போ எனக்கு மேல கோவம் வந்துச்சு. என் தங்கச்சியோட பர்த்டே நானே மறந்துட்டேன். அவளுக்காக நீ கோயில் அர்ச்சனை பண்ணப்போ எனக்கு மேல லவ் வந்துச்சு. என் தங்கச்சி கிட்ட சொன்னேன், உனக்கு லவ்வே வராதுன்னு சொன்னான். லவ்வே வராத உனக்கு லவ் வர வைக்கதான் சரியா சாப்பிட மாட்டேன், சரியா தூங்க மாட்டேன், லெட்டரை பிரிக்காம படிக்காம எடுத்துட்டு அப்படி இப்படி டிராமா பண்ண. அப்ப என்ன டிராமா வேணா பொய்யா இருக்கும், ஆனா என் லவ் உண்மையானது. இல்ல, பிளஸ் டூ முடிச்சிட்டு நம்ம பிரிஞ்சிடுவோம். நீ என் காலம் பூரா என் கூடவே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் என் அண்ணா லவ்க்கு நான் ஹெல்ப் பண்ண. எங்க என் அண்ணான்னு தெரிஞ்சா நீ லவ் பண்ண மாட்டியோன்னு பயந்துட்டுதான் இது உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசாத. உன்ன லவ் அசிங்கப்படுத்திட்டான், நீ ஃப்ரெண்ட்ஷிப்பையே அசிங்கப்படுத்திட்ட. இனிமே நான் உன்கிட்ட பேசுவேன் பழகுவேன்னு நினைச்சு பார்க்காத. குட் பை. చేపులే చూపించి సోకులార పెట్టి మూడే తెప్పిచ్చేస్తారా? అత్తా
சேராயிடுச்சுல்ல, அதுக்காக தான். நாங்கள் புடவெல்லாம் கட்ட மாட்டோமா? ஏன் சிஸ்டர்? நாங்கள் உடுத்துற உடைக்கு ஒரு காரணம் இருக்குமா? இங்கே பாருமா, நாங்கள் ஆண்களோட மனசை சஞ்சலப்படுத்துகிற மாதிரியோ அவங்க உணர்ச்சியை தூண்டுற மாதிரியோ உடுத்தக்கூடாதுமா. அதனால தான் எங்கள் கை தெரியக்கூடாதுன்னு முழுக்கை சட்டை போடுறோம்மா. கால் தெரியக்கூடாதுன்னு ஷூ போடுறோம். அவ்வளவு ஏன்? ஒரு பொண்ணோட தலைமுடி கூட ஆண்களோட மனசை சபலப்படுத்திடுமா, அதனால தான் ஸ்காஃப் போடுறோம்.
ட்ரெஸ்ஸில் உள்ள அழுக்கை க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் நாம் போடுற ட்ரெஸ்ஸுனால ஆண்களோட மனசில் அழுக்கை உண்டாக்கிடக்கூடாதுமா. இந்த மாதிரி ட்ரெஸ் நானும் போடலாமா சிஸ்டர்? போடலாமே, எங்களை மாதிரி நீயும் சேவை செய்யலாமே. எங்களுக்கு புடவை கொடுத்த உன் நல்ல மனசை பாராட்டும். கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஒரு நிமிஷமா, அந்த புக்கு கொடுங்க சிஸ்டர். நீ ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த புக்கை படிமா. தேங்க்யூ சிஸ்டர். கால் தெரியக்கூடாதுன்னு ஷூ போடுறோம். நாங்கள் ஆண்களோட மனசை சஞ்சலப்படுத்துகிற மாதிரியோ அவங்க உணர்ச்சியை தூண்டுற மாதிரியோ உடுத்தக்கூடாதுமா. அவ்வளவையே, ஒரு பொண்ணோட தலைமுடி கூட ஆண்களோட மனசை சபலப்படுத்திடுமா. அதனால தான் ஸ்காஃப் போடுறோம். ஆண்டி சூப்பரா இருக்குல்ல. ஆமாண்டா, கும்மன இருக்கவள. ஆண்டி நாலு டீ. மச்சான், ஆண்டி அம்சமா இல்ல. லூசடா நீ, அனுஷ்கா மாதிரி இருக்காங்க. டேய் கண்ணாடியை கழட்டிட்டு போறான். நயன்தாரா. டேய் கண்ணாடியை போட்டு பாரு, நமிதாடா. டேய் நான் சொல்றதுதான்டா ரைட். இல்ல நான் சொல்றதுதான் ரைட். டேய் தப்புடா. டேய் நான் சொன்னதுதான் ரைட். என்னடா குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க? பின்ன உங்களை ஆண்டிங்கிறான். ஆண்டியா? நான் அனுஷ்கான்னு இல்லை சொன்னேன். நான் நயன்தாரான்னு சொன்னேன். நான் நமிதான்னு சொன்னேன். நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? அப்போ நீங்க யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? முட்டா பசங்க. அம்மா. என்னடி மா, கடை மூடுமா? எதுக்குடி? அப்புறம் இந்த கடைக்கு வரவங்க எல்லாம் உன் சாப்பாடு சாப்பிட வராங்க, உன்னை பார்க்க தானே வராங்க. என்ன பாக்குறதுக்கா? என்னடி சொல்ற? உன் பேச்சும் சரியில்லை, உன் ட்ரெஸ்ஸும் சரியில்லை. என் ட்ரெஸ் சரியில்லையா? இதுல என்னடி தப்பு இருக்கு? நான் அடுப்படியில வெந்து வேகிறேன், இது எனக்கு வசதியா இருக்கு, நான் போட்டுட்டு இருக்கேன். போடுற ட்ரெஸ்ல தப்பு இல்லடி, பாக்குற பார்வையில தான் தப்பு. இது பாரு, உங்க அப்பா செத்து 17 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நான் மனசால கூட யாரையும் நினைச்சதில்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறது உனக்கா தாண்டி? என்ன, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். அப்போ நான் படிக்கிறதுக்காக தானே நீ கஷ்டப்படுற? நான் படிக்கலமா, கடை மூடுமா? அதை இப்ப சொல்லாத. முதல்ல படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போய் முதல் மாச சம்பளம் வாங்குவ பாரு, அப்ப சொல்லு. அப்ப வேணா இந்த கடையை மூடிடுறேன். அப்படின்னா அது வரைக்கும் இப்படியேதான் இருப்பியாமா? ஆமா. தப்பா தெரியலையாமா உனக்கு? இல்ல. அப்போ நீ உன்ன மாத்திக்கவே மாட்டல்ல? என்னடி என்னாச்சு உனக்கு? போ, போய் படி. அந்த பையில இருக்க டானிக் பாட்டில் எடு. ஆ சரிண்ணா. இந்தாங்கண்ணா. என்னண்ணா பண்ண போறீங்க? பாரு. என்னண்ணா வெறும் பாட்டில ஒயின் ஊத்துறீங்க? ஓ, இதை கொடுத்து அம்சாவை கரெக்ட் பண்ண போறீங்களா? எல்லாரும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க நினைப்பாங்க. நான் பெரிய மீனை போட்டு சின்ன மீனை பிடிக்க போறேன். என்கிட எனக்கு முன்னாடி போறேன். வண்டி எடுத்து ஒன்றும் ஒண்ணு. என்ன இந்த நேரத்துல தூங்குறா?
அதா ஸ்கூல்ல ஏதோ விளையாட்டு போட்டியா? களைப்புல சீக்கிரமா தூங்கிட்டா. எனக்கு பசிக்குது, சீக்கிரம் போய் கொண்டா. உட்கார், சீக்கிரம் வா. ஏய், என்ன அது முகத்துல கொப்புளம்? முகம் வேற சுருங்கி இருக்கு, வயசாயி போச்சா? வயசாச்சுன்னு கவலைப்படாத, அதுக்கு ஒரு மருந்து வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டுன்னு வச்சுக்கவ. இது நம்ம அம்சாவான்னு ஊரே ஆச்சரியப்படும். அப்படியா? வா 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 வா. என்ன மருந்தது? ஒரு அவசரப்படாத, தர்றேன், சாப்பிடு. இது என்னது, சாராய வாடை அடிக்குது? இதுதான் சாராயம், இது டானிக்கு. இத குடிச்சுன்னு வச்சுக்கவ கொப்பளமே வராது. இத குடிச்சினா முகம் சும்மா பளபளன்னு மின்னும், தக தகன்னு சொலிக்கும், அழகு கூடும், வயசு குறையும். ஏன் பொம்பளைக்கே உன்னை பார்த்தா பொறாம வரும்? இத சாப்பிட்டா வயசு குறையுமா? கண்டிப்பா, குடிச்சு பாரு. சரி. மருந்து என்ன? ரொம்ப இனிப்பா புளிப்பா இருக்கு. இத போய் சாராயம்னு சொன்ன? தப்புதான். இரு, பொரியல் போடுறேன், கூட்டு போதுமா? என்னது புது பழக்கம்? என்ன தொட்டு பேசுறது? போதையில இருக்கல்ல, தெரியாம கைப்பிட்டு சுட்டு. ஏய், ஏந்திரி, ஏந்திரிச்சு வெளில போ. உனக்கா போய் பாம்பெல்லாம் எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கான்? என்ன பட்டி அனுப்பியா? உனக்கு மூடு சரியில்லைனு நினைக்கிறேன், நான் போயிட்டு அப்புறம் வரேன். எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், என் அண்ணன் இல்லை. நீ என்கிட்ட பழகாததையும் பேசாதையும் கூட என்னால் தாங்கிக்க முடியும், ஆனால் நீ என் அண்ணங்கிட்ட பழகாததையும் பேசாதையும் என்னால் தாங்கிக்க முடியல. ப்ளீஸ், தயவு செஞ்சு அண்ணங்கிட்ட பேசு. இப்படிக்கு உன் ஜெனிஃபர். படி. நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், என் தங்கை இல்லை. பழகாததையும் பேசாதையும் கூட என்னால் தாங்கிக்க முடியும், ஆனால் என் தங்கக்கிட்ட பழகாதையும் பேசாதையும் என்னால் தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ், தயவு செய்து என் தங்கக்கிட்ட பேசு. இப்படிக்கும் ஜேம்ஸ். இப்போ கூட உன் லவ் தோத்து போச்சுன்னு கவலைப்படாமல் என் ஃப்ரெண்ட்ஷிப் தோத்து போச்சுன்னு கவலைப்படுறியே. அவளை லவ் பண்ண வைக்கலான்னு பிளான் பண்ணும், ஒர்க் அவுட் ஆகல. அது ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடலாம், ஆனால் என்னால் தானே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போச்சு. கவலைப்படாத, இப்படியாச்சும் மீட் பண்ணி உங்ககிட்ட பழையபடி பேச சத்தியமா இருக்கலாம்ல.
அம்மா 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 போட்டிருக்குமோ? எங்க போயிருப்பாங்க? அம்மா நீ குடிக்கிற அளவுக்கு போவே நான் நினைச்சு கூட பாக்கலமா? இது சாராய் இல்லடி, டானிக் மருந்து. என்னது உனக்கு கொப்பளம் வந்துருச்சு? நீயும் குடி, இது குடிச்சா கொப்பளமே வராது. தோல் சும்மா தலதலன் ஜொலிக்கும், பல பலன்னு மின்னும், வயசு குறையும், அழகு கூடும். ஏ பொம்பளைங்களே உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்கடி. இந்த குடி அம்மா குடி. மருந்தெல்லாம் கீழே ஊத்திட்ட. சரி சரி, நாளைக்கு அந்த லாரி டிரைவர் கிட்ட சொல்லி மருந்து வாங்க. அப்பா விட்டுட்டு போயிட்டே அப்பா. கோமலவள்ளி, ஏய் கோமலவள்ளி, எங்க போயிட்டா கோமலவள்ளி? கோமலவள்ளி, கோமலவள்ளி, சைக்கிள் இங்கதான் இருக்கு, எங்க போயிருப்பா? கோமலவள்ளி எங்க இருக்க? கோமலவள்ளி அம்மா, உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா இருக்கு. நான் வீட்டை விட்டு போறேன், என்ன தேடாத. அலறி அடிச்சு ஓடி வர என்னாச்சுமா? கேக்குற இல்ல என்னாச்சு? அங்கிள், ஏமா பதட்டமா இருக்க? நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் அங்கிள். வீட்டை விட்டு ஓடி வந்து என்ன சொல்ற? ஏன் ஓடி வந்த? என் அம்மா சரியில்லை, என் அம்மா கூட இருக்கவே எனக்கு பிடிக்கல, அதனாலதான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்.
அழுகாதம்மா, அழுகாத அழுகாத. உன்ன மாதிரி வயசு பிள்ளைங்க அம்மா அப்பாவை தப்பா நினைச்சுக்கிட்டு அவசரப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துடுறது. வந்துட்டு எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறது. ஆமா, நீ எந்த தப்ப பண்ண? நான் அவசரப்பட்டு எடுத்து முடிவில்லை, காரணத்தோட தான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். என்ன காரணம்? நான் கன்னியாஸ்திரி ஆகணும் தான் வீட்டை விட்டு ஓடி வந்தாங்க. நீ ஏன் கன்னியாஸ்திரி ஆகணும்? மத்தவங்க அம்மாவை தப்பா நினைக்கிற மாதிரி என்ன யாரும் நினைக்க கூடாது. மத்தவங்க அம்மாவை கேவலமா பாக்குற மாதிரி என்ன யாரும் பார்க்க கூடாது அங்கிள். நான் மத்தவங்களுக்கு பணிவிட செய்யணும், அவங்க பாராட்டணும் மதிக்கணும். அத பார்த்து எங்க அம்மா திருந்தணும் அங்கிள். நான் கூட நீ அவசரப்பட்டு ஓடி வந்துட்டியூன்னு தான் நினைச்சேன். நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்துக்கனு இப்ப புரியுது. நீ என்ன புரிஞ்சிட்ட அளவு கூட என் அம்மானு புரிஞ்சுக்கலாம் அங்கிள். கவலைப்படாதீங்க, நீ ஆசைப்பட்டபடியே கன்னியாஸ்திரி ஆகலாம் அங்கிள். எனக்கு தெரிஞ்ச சர்ச்சு ஃபாதர் ஒருத்தர் இருக்காரு, அவர் நினைச்ச கன்னியாஸ்திரி ஆக்கிடுவாரு. அவர் சென்னைக்கு போயிருக்காரு, வர்றதுக்கு நாலு நாள் ஆகும். அது வரைக்கும் நீ எங்க தங்குவாமா? தெரியல அங்கிள். உங்க அம்மா கண்ணையும் படக்கூடாது. வெளியூருக்கு போயிருக்கிற ஃபாதர் இங்க வர்ற வரைக்கும் நீ இங்கதான் தங்கி ஆகணும். ஒண்ணு பண்றியா சொல்லுங்க அங்கிள். ஃபாதர் வர்ற வரைக்கும் என் வீட்டுல தங்கிக்கிறியா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். வண்டியில ஏறுமா? நல்லா உட்காந்து அம்மா. கோமலவள்ளி கொஞ்சம் இறங்கு அங்கிள், இறங்கு. கோமலவள்ளி இந்த பக்கம் கூட்டிட்டு போன உங்க அம்மா கிட்ட நீ மாட்டிடுவேன். உங்க அம்மாவை வேற பக்கம் விட்டுட்டு உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். நான் வர வர அங்கேயே நில்லு. சரி அங்கிள், போ. அம்மாவுக்கு இன்னும் என் மேலே கோபம் குறையலன்னு நினைக்கிறேன். நான் தெரிஞ்சிட்டேம்மா, நம்புங்க. ஏட்டையா, என் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, எங்கேயாவது பார்த்தீங்களா? பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போச்சா? ஏன் அடிச்சிங்களா? நான் போய் என் பொண்ணு அடிப்பேனா? அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா ஏட்டையா? அதுக்காக அழுகாதீங்கம்மா, அழுகாதீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. கண்டிப்பா உங்க பொண்ண போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துருமா? கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கல்ல? கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. வாங்க வண்டியில ஏறுங்க. நேரமாச்சு. பக்கத்துல தான் இருக்கேன்.
இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவையா? சரிங்க ஐயா, சரிங்க. இன்ஸ்பெக்டர் அவசரமா கூப்பிடுறாரு, நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அங்க ரைட்டர் இருப்பாருமா, ஒன்னும் பயம் இல்ல. சரிங்க ஐயா. இங்கதானே நிக்க சொன்னோம், ஆளை காணும். Oh.
பட்டிருப்பேனோ உன்னையும் ஆளாக்க, இப்படி நீனும் செய்தது ஏனோ சொல்லடி. போயிருவோம். கொஞ்ச நேரம் பாப்பேன், வீட்டுக்கு போய் பாப்பேன். நீ ஸ்கூலுக்கு போ. நினைக்கிறேன் மாமா. அம்மா என்கிட்ட வேட்டி தான் இருக்கு. பரவாயில்ல அங்கிள், கொடுங்க. இந்தா. தேங்க்ஸ் அங்கிள். கதவை பூட்டிக்குமா? சரி, நான் சாப்பிட்றதுக்கு கதவை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி அங்கிள். எதுக்கு சார் அவசரம் ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? உங்களுக்கு சார் என்ன சார் விசேஷம்? விசேஷம்தான் சார். என்ன சார் விசேஷம் சொல்லுங்க சார். சார் 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 கரும்பு தின்ன கூலி கொடுக்குது.
வெளியில வந்தேன் காப்பாத்தினது கூட தெரியாம அவ என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு ஓடி போயிட்டாங்க. பொறுமையா இருங்க. அவளை பிடிக்கலான்னு ஒண்ணுனா அந்த பாழா போன யானை குழியில விழுந்துட்ட. கண்ணுக்கு கண்ணா உசுருக்கு உசுரா வளத்தைய பொண்ணு என்ன காப்பாத்தாம ஓடி போயிட்டாயா? எப்படி மேல வந்தீங்கம்மா? அந்த பக்கமா போனவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. என் பொண்ணு இந்த ஏரியால தான் இருக்கா. இந்த ஏரியால இருக்கா? ஆமா, அவ கூட படிக்கிற பொண்ணோட வீடு இங்க பக்கத்துலதான் இருக்கு. எப்படியோ அவ அங்கதான் இருக்கணும். வாங்கம்மா, நானும் வரேன். வண்டியில போய் தேடுவோம். உங்களுக்கு இருக்கிற இறக்கம் கூட என் பொண்ணுக்கு என் மேல இல்லாம போச்சு. போங்கம்மா. சங்கீதா ஆண்டி, கோமலவள்ளியை பாத்தியம்மா? இல்லையா ஆண்டி, இன்னைக்கு அவ ஸ்கூல் கூட வரலையே. என்னாச்சு ஆண்டி? ஒண்ணுல்ல ஏட்டையா, பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு பொண்ணு என் பொண்ணு கூட படிக்கிறா. ஒருவேளை அங்க போயிருப்பாளோ, போய் பாக்கலாமா? தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, எனக்கு டூட்டிக்கு போறது டைம் ஆயிடுச்சு. உங்க பொண்ணு நிச்சயம் கிடைப்பா. நான் போற பாதையில எங்கேயாவது உங்க பொண்ணு சிக்கனா கூட நேர கூட்டிட்டு உங்க கடைக்கு வந்துடுறேன். போய் என்னமாச்சு?
மேலே தாழ்பாலாம் போட்டிருந்தது, என்ன நடந்தது? போன் பண்ணிருக்கியே, நீ எப்படி கன்னியாஸ்திரி ஆக முடியும்? ஐயோ அங்கிள், நான் கன்னியாஸ்திரி ஆகணுமே. அழுகாத அழுகாத அழுகாத. இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டார்னா உன் உண்மையான பேரை சொல்லக்கூடாது. ஏன் அங்கிள்? உன் அம்மா கிட்ட பிடிச்சு கொடுத்துருவார்ல? ஆமா அங்கிள். நான் சொல்றது இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா அதை அப்படியே சொல்லுவியா? சரி அங்கிள். நீ ஒரு அநாத பொண்ணு, கன்னியாஸ்திரி ஆகணும்ன்றதான் உன் ஆசை. அதுக்குத்தான் இந்த ஊருக்கு வந்தேன். சர்ச்சு ஃபாதர் வெளியூருக்கு போயிருக்கிறதுனால உனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த நீ அந்த வழியே வந்த என்ன நீ பார்த்த? நான் ஓ மேலே இறக்கப்பட்டு இந்த இடத்துல உனக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன். இந்த ரவுடி எப்போ வந்தான் அது உனக்கு தெரியும். இதை அப்படியே சொல்லணும், சரியா? சார் ஐயா, இந்த ரவுடி இங்கே வந்து பீரோ தூக்கு. யோ, உயிர் இருக்கியா? இவனே அந்த பொண்ணைய ஜீப்ல ஏத்துக்கியா? எப்ப பார்த்தாலும் ஆள் இல்லாத இடத்துல ஹார்ன் அடிச்சு. சாரி சார். ஐயா, டைம் வேஸ்ட் பண்ணாம இவனை நான் ஹாஸ்பிடல் கொண்டு போயிடுமா? கேட்டு மொக்க ஐடியா எல்லாம் கொடுக்காத, நான் சொல்றதை நீ கேளு. நீயும் இந்த பொண்ணும் ஸ்டேஷன்லயே இருங்க, நாங்க ஹாஸ்பிடலுக்கு போறோம். ஓகே சார். இறங்குமா? ஐயா, அவன் செத்துட்டான் ஐயா? யோ, அவனை பொழைக்க வச்சிட்டியா? அவ்வளோ சீக்கிரம் அவனை சாக விட்டுருவானே. ஏயா, அவனை பத்தி உனக்கு தெரியாதியா? நீ ஒரு பொண்ணை என் கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிட்டு வந்தீல? ஆமாய்யா. அன்னைக்கு ஜன்னல் வழியா பாம்பை போட்டு என்ன சாகடிக்க பார்த்தாயா? அப்படியா? அவனை பல நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். உன் வீட்டு கேஸ்ல என்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனுக்கு என் கையால தான் என் என்கவுண்டரு. பாம்பை போட்டது நாமன்னு தெரிஞ்சா? எஸ் சார், வந்துடுறேன் சார். ஓகே சார். ஆறுமுகம் ஐயா, நான் எஸ்பி ஆஃபீஸ் உடனே போக வேண்டியிருக்கு. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் கைதி கண்ணை முடிச்சுதான் கையில் விளங்க மாட்டி நம்ம ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துரு. ஓகே ஓகே சார். சார் வணக்கம் சார்.
இவனை அரெஸ்ட் பண்ண வந்தம்மா. அம்மா நீங்க இங்க எப்படி? அதான் யானை குழியில விழுந்தேன்ல, கால அடிபட்டு ரத்தம் கட்டிக்கிச்சு. டாக்டர் கட்டு போட்டு ஒரு நாள் ஆஸ்பத்திரிலே இருக்க சொல்லியிருக்காரு. ரெஸ்ட் எடுங்கம்மா, தூங்குங்க. எங்கேயா தூக்கம் வருது. அம்மா என் பொண்ணு கிடைச்சாளா? அம்மா உங்க பொண்ணு கிடைச்சிருந்தா தான் உடனடியா உங்க வீடு தேடி வந்து நான் ஒப்படைச்சிருப்பேனே. உங்க நல்ல மனசுக்கு உங்க பொண்ணு நிச்சயம் கிடைப்பாம்மா, கவலைப்படாதீங்க. அழுகாதீங்கம்மா, தூங்க. ரெண்டு நிமிஷம் மட்டும் அவ திரும்பாம இருந்திருந்தா காரியத்தை முடிச்சிருக்கலாமே. மட்டும்தானே புளிக்கவே இல்ல, நீ கறந்து என்ன காப்பி போடு தடுக்கவே இல்ல, கோரப்பாய விரிச்சு வச்ச சுருட்டவே இல்ல, நீ குத்த வந்த குருவி என்ன விரட்டவே இல்ல.
புருஷன் யாரு தெரியவே நீயே தப்பிக்க விட்டுட்டு நாடகம் ஆடுறியா? அம்மா எவ்வளையா பணம் வாங்குற? ஐயா பணமா? நான் பேர்பட்ட ஆள் கிடையாதுயா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாத, உன்னைத்தான் கைது பண்ண அனுப்புனேன். என்ன புண்ணியம் ஏது புண்ணியம் எனக்கு தெரியாது. ரவுடியோட வரேன், இல்லைன்னா உன் மேலதான் ஆக்சன் எடுப்பேன். ஐயா நீ எதுவும் சொல்ல வேணாயா? அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாகணும். இங்க வாமா. யாருமா நீ? நான் ஒரு அநாத சார். ஏன் ஏட்டு வீட்டுக்கு போன? நான் கன்னியாஸ்திரி ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் சார் நான் இந்த ஊருக்கு வந்தேன். சர்ச்சுக்கு போனேன்னா சர்ச் மூடி இருந்துச்சு, தங்கறதுக்கு இடம் இல்லாம நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன். அப்படியா? அந்த வழியா ஏட்டையா வந்தாரு. என் மேல ரொம்ப பரிதாபப்பட்டு அவர் வீட்லயே தங்கி கொண்டு இடம் கொடுத்தாரு. ஆனா ரவுடி பையன் அவர் வீட்டுக்குள்ள எப்படி வந்தான்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். அந்த ரவுடிய ஏட்டு கூட்டிட்டு வரட்டும், அப்ப தெரிஞ்சிரும் எல்லாம் உண்மையும். ஆமா நீ அனாதையா? நீ கன்னியாஸ்திரி ஆகணுமா? ராத்திரில ஸ்டேஷன்ல பொம்பளைங்களை தங்க வைக்க கூடாது. வா. என்னம்மா அங்க நிக்கிற? வாமா வந்து வட்டில ஏறு. பயப்படாதம்மா, நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னில்ல, இந்த ட்ரெஸ்ஸோட போனா நல்லா இருக்காது. இது என் பொண்ணுக்காக வாங்கி வச்சிருந்த ட்ரெஸ், நாளைக்கு சர்ச்சுக்கு போகும்போது போட்டுவா. உனக்காகத்தான் இந்த பெட்ரூமை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நிம்மதியா போய் தூங்க. இந்த வாங்கிக்க.
இப்படி ஒரு மனுஷனா? இவரை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே. தம்பி, நான் உங்க சர்ச்சில் பார்த்ததே இல்லையே, இன்னைக்கு வந்துக்கிறீங்க அதிசயமா? இல்லை சார், எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு காதலை சேர்த்து வைக்கும். ஆனால் என் காதல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே அழிச்சிருச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்த்து வைக்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. அதான் கர்த்தர்கிட்ட வந்திருக்கேன். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். நான் ஃபோனில் சொல்லியிருந்தேனே, அது இந்த பொண்ணு தான் ஃபாதர். ரொம்ப சந்தோஷம் மை சைல்டு. எல்லாருமே கன்னியாஸ்திரி ஆயிட முடியாது, அதுக்கு சில தகுதிகள் விதிமுறைகள்லாம் இருக்கு. நீங்க மேலே போய் ஃபாதர் டேவிட்ட பாருங்க, அவர் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் சொல்லுவார். நீ மேலே போமா. தேங்க்ஸ் ஃபாதர், ரொம்ப நன்றி சார். அட பரவாயில்லை, இருக்கட்டும்மா. உங்க அப்பா செத்து 17 வருஷமா. நீங்க வெங்கடாச்சலம் தானே? யாருமா நீ? அவளை பத்தி உனக்கு தெரியாது. என்னடா நீ லவ் பண்ற பொண்ணை காட்டுறேன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டு வந்து ரயில்வே டிராக் பக்கத்துல நிறுத்தி வச்சிருக்கிற? ஏன் அவசரப்படுறீங்க? அங்க பாருங்க. யோ, சீக்கிரம் குடியா, தரணே. என்ன பிடிக்கணும் என்ன வேண்டிக்கிட்ட? உங்க அப்பா அம்மா நம்ம காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். என்னாச்சு? அது அது உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து என்ன காட்டுனீங்களா? காட்டினேன், ஆனா அது எப்படி சொல்றதுன்னு புரியல. புரியுது. என்ன இருந்தாலும் நான் ஒரு சாதாரண தள்ளுவண்டிக்காரி தானே. நீங்க வசதியானவங்க எப்படி ஒத்துக்கறோம்? என்னாச்சு? உங்க அப்பா அம்மா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அப்படியா? நான் எங்க அப்பா அம்மா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ யார கல்யாணம் பண்ணிக்க போற? நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. உங்களையே புருஷனா நினைச்சு வாழ்க்கை பூரா இப்படியே இருந்துருவேன். அழாத அழாத, ப்ளீஸ். இது பாரு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் மட்டும் எங்க அம்மா அப்பா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும், நீ வாழ்க்கை பூரா என்ன நினைச்சிட்டு அப்படியே இருந்துருவியா? முடியாது. நானும் அப்படிதான். இந்த ஜென்மத்துல எனக்கு மனைவின்னா நீதான், வேற யாரும் கிடையாது. இது பாரு, எங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க.
நாளைக்கு உன்னை வீட்டுக்கு கூட்டு வர சொல்லு. வா உள்ள வா. அட கம் இன்சைட். என்ன நடந்தது தெரியுமா? நான் ஒரு நாள் ரயில்வே கிராசிங் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதிரில் ரெண்டு பேர் வந்தாங்க, எதையோ பார்த்தாங்க, பேசிக்கிட்டாங்க, அது ஆர்குமெண்டா மாறிச்சு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு போலீஸ்காரர் வந்தாரு, அவரும் பைக்கை நிறுத்தி பார்த்தாரு, போயிட்டாரு. நானும் போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். போய் பார்த்தா ஒரு அநாத குழந்தை யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க. நான் அந்த குழந்தைய எடுக்கலான்னு போனேன். நான் செய்ய நினைச்சத அவ செஞ்சிட்டா, அதனால்தான் அவ மேல எனக்கு காதலே வந்துச்சுப்பா. ரொம்ப நல்ல பொண்ணதான் செலக்ட் பண்ணிருக்க. இது அவளோட குழந்தைன்னு தப்பா நினைச்சிட்டோம்ப்பா. ஒன் செகண்ட். யாருக்குப்பா ஃபோன் பண்றீங்க? இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அநாத ஆசிரமம் நடத்திட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசாம இந்த குழந்தைய பிடிச்சிட்டோம். அப்பா, இந்த குழந்தைய அநாத இல்லத்துல ஒப்படைக்கிறதுனால என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பா? மூணு மாசமா அவங்க ரெண்டு பேரும் அநாதைக்கு துணை அநாதையா வாழல, அம்மாவும் பொண்ணாதான் வாழ்ந்திருக்காங்க. நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா அவளும் அந்த குழந்தையும் இங்கதான் என் கூட இருக்கணும். என்ன சொல்ற? இதுதான் உன் முடிவா? நில்லுப்பா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறப்பா. வாங்க. வணக்கம்மா. ஏன் அழறீங்க? எங்க மக ஆசைப்பட்டானேம்மா, வீட்டில் ஓகே சொன்னோம், ஆனால் உண்மையிலே எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. என்னாச்சு? நான் சொல்றேன், தப்பா நினைக்காத. எங்களுக்கு சொந்த பந்தம் இருக்கு. இந்த குழந்தை இங்க இருந்தா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. எங்களுக்கு பணத்தை விட மானம் தான் ரொம்ப பெருசு. இதையும் மீறி கல்யாணம் நடந்தா நாங்க தற்கொலை பண்ணிட்டோம். எங்களுக்கு அதை தர வேற வழி தெரியல. உங்க உசுறு போறதுக்கு நானும் என் குழந்தையும் காரணமா இருக்க மாட்டோம். இனிமே உங்க கண்ணுக்கும் உங்க புள்ள கண்ணுக்கும் நாங்க தெரிய மாட்டோம். ஏன்னா என் கண்ணுக்கு நீங்களும் குழந்தைங்க தான், வயசான குழந்தைங்க. எங்க அப்பா அம்மா போய் பேசின விஷயம் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் அவளை தேடாத இடம் இல்லை, ஆனா அவ எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அவ மேல இருந்த காதல்ல நான் கல்யாணமே பண்ணிக்காம விட்டுட்டேன். அந்த கவலையில எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க.
நான் இருக்கிற சொத்தெல்லாம் அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சுட்டு டேவிடா கன்வெர்ட் ஆயிட்டேன். உங்க அம்மா ஆசைப்பட்டிருந்தா காரு பங்களான்னு சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். உனக்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவ நீ எதுவும் இழக்க கூடாதுன்னு அவ எல்லாத்தையும் இழந்துட்டான். அவளா தப்பானவன்? மலைக்கு மேலவே அவன் இருப்பான். எச்சரிக்கை, அவன் கீழே இறங்கி வந்தா புடிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு தகவல் கொடுத்து. ஐயா என்னடா ஐயா, அவன் இந்த ஏரியாலே இல்லையா? கிடைச்சானா எனக்கு உடனடி தகவல். சரி,
போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்கான். உள்ள போயிடுவேன். நீங்க தான் தண்ணி வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை கெடுக்க சொன்னீங்கன்னு சொல்லுவேன். என்ன விட தூண்டி விட்ட உங்களுக்கு தானே சார் அதிக தண்டனை கிடைக்கும். ஏன்டா டென்ஷன் ஆகுற? ஏன் டென்ஷன் ஆகுற? உட்கார் உட்கார். ஏன்டா ஊரை விட்டு ஓடி போடான்னு சொன்னா நீ ஜெயிலுக்கு போனா என்னையும் கூட்டிட்டு போறியா? உன்னை காட்டிட்டடா புத்திய, உனக்கு வேணும்னா ஒரு பொண்ணை கெடுக்க சொல்லுவேன், வேண்டாம்னா என்னையே பண்ண அந்த மாதிரி ஆளுங்க உயிரோட இருக்க கூடாதுடா. நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் எனக்கு அன்னைக்கே சொல்லிட்டான். ஹாஸ்பிடல்ல அவனை தப்பிக்க வச்சது யார் தெரியுமா? நான் தான். ஊர் பூரா தேடினாலும் கடைசியில நீ வீட்டுக்கு தான் வருவேன்னு அவனை வீட்டுக்குள்ள வச்சது யார் தெரியுமா? நான் தான்டா. உன்னை பழி வாங்கறதுக்கு முடிவு பண்ண காப்பாத்துங்க.
எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு காதலை சேர்த்து வைக்கும். ஆனால் என் காதல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை அழிச்சிருச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்த்து வைக்க நானும் இவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. அதான் கர்த்தர்கிட்ட வந்திருக்கேன்.